ஒரு சந்தர்ப்பவாதின்னு அர்த்தம். ரோஷன் மகால எல்லாரும் எடுத்த முடிவு அதை விமர்சிக்கிறார். அமெரிக்க தூ அமெரிக்க அந்த தொண்டர்களை பீஸ்லேருந்து வாபஸ் வாங்கினது எல்லாரும் எடுத்தோம், அதை இப்போ விமர்சனம் பண்ணுறார். ஃபசுல்லாஹி மேலே எல்லாரும் நடவடிக்கை எடுத்தோம், இப்போ அது தப்புன்ற மாதிரி பிரச்சாரம் பண்ணி அவரோட கை கை கோத்துக்கிட்டு சேர்ந்துக்கிட்டாங்க. ஹாமித் பக்ரி மேலே எல்லாரும் நடவடிக்கை எடுத்தோம், அது என்ன நான் எடுத்த நடவடிக்கை மாதிரி ஆக்கி அவர் கூட கை கோர்க்க பார்க்குறாங்க. இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பவாதிகளுக்கு அடையாளம். இலாஹி இலாஹி இப்போ என்னை பற்றி ஏதாவது சொன்னார்னா அதை எடுத்து நோட்டீஸ் போட்டுருக்குறாங்க. அப்போ இலாஹி வந்து ஹைதரை பற்றிலாம் என்னமோ சொன்னார், அதெல்லாம் சரியா? இப்போ ஜவாஹர்லா பத்தி சொன்னார, துபாய்க்கு போயிருக்கும் போது எப்படி நடந்துகிட்டான்னு ஒரு அற்புதமான வார்த்தையை போட்டு விமர்சனம் பண்ணி போட்டார, அதெல்லாம் ஓகேயா பரப்புவோமா? ரிஃபாயை பத்தி சொன்னார, அசிங்கமான விமர்சனம் ரிஃபாயை பத்தி பண்ணார், அதெல்லாம். அப்ப லுஹா இலாஹி என்பவர் வந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணினாரு. அவர் மீது நீங்க பொருளாதார குற்றம் சுமத்துனீங்க, ஊழல் குற்றம் சுமத்துனீங்க, வசூல் பண்ணி காசு தரலன்னு குற்றம் சுமத்துனீங்க, நிர்வாக கமிட்டியில் நடவடிக்கை எடுத்து நீக்கினீங்க அவரை. அப்படி ஒருத்தர் வந்து எதிரிக்கு எதிரி நண்பங்கிற லெவல்ல வந்து இப்ப என்னத்தான் கூடுதல் எரின்னு நினைச்சதுனால அவர் கைக்குள்ள போட்டுட்டு அவர் எடுத்து நீங்க பிரச்சனை பண்ற அளவுக்கு கேவலமா போயிட்டீங்களே, இது ஒன்னே மக்களுக்கு உண்மையை புரிய வைக்குமா இல்லையா? என்னடா இது, திருட்டு போய் பட்டம் காட்டி ஒருத்தனை வேலை வரட்டினாங்க, இப்ப அந்த ஆள் கொடுக்குற சர்டிபிகேட் அந்த ஆள் கொடுக்குற நோட்டீஸ் வந்துகிட்டு பரப்புறாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? அதாவதுங்க தப்பு வந்து அது தன்னைத்தானே அடையாளம் காட்டும்னு சொல்லுவாங்க. உண்மைக்கு தான் வெளியிலிருந்து அடையாளத்தை கொண்டு காட்டிக்கிட்டு இருக்கணும். பொய் இருக்கு பாருங்களேன், அதுவே அது தன்னைத்தானே காட்டிக்கிட்டு நான் தான் பொய் தானா நான் உண்மை இல்லை அப்படின்னு அதுவே வந்து பேசுற மாதிரி உளரும். அதனுடைய எடுத்துக்காட்டு தான் என்னது, நாம சேர்ந்தெடுத்த எல்லாத்தையும் மறுக்கிறது, எல்லாத்தையும் செஞ்சு இவன் இருந்தனால அப்படி செஞ்சோம், இவன் இல்லாட்டி செஞ்சிருக்க மாட்டோம், இவன் இல்லாட்டி ஆமி பகர் நீக்கி இருக்க மாட்டோம், இவன் இல்லாட்டி வசூல்லாஹி இன்னைக்கு இருக்க மாட்டோம், இவன் இல்லாட்டி ஹோசன் மகல்ல என்னைய வந்து அந்த நிலைக்கு உண்டாக்குன்னு நீங்க அந்த கருத்தை விதைச்சது நீங்க, இப்ப என்ன பண்றீங்க? இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் இப்ப தலையை தூக்கி போட்டுவிட்டு உலகத்தில் இல்லாத அதிசயம். ஒருத்தர் வெளியே வந்தான்னா வெளியே வந்தவன் தான் அவங்க தலையில் பழிய போடுவான். வெளியே வந்து நிற்கிற ஏன் மேலே நீங்கள் இயக்கம் பழிய போடுது. அடுத்து ஒன்று சொல்கிறாரு, அதாவது உணர்வு கலரில் வர்றது. அடுத்து என்ன செய்கிறாரு, உணர்வு கலரில் வர வந்துச்சு பார்த்தீங்களா இல்லையா? கலரில் வர்றது நீங்கள்லாம் எவ்வளோ விரும்புனீங்க, அவ மக்களுடைய குசிப்படுத்துகிறாங்களாம். கலரில் வர்ற இவனுக்கு இழுகாம் வகையாக வந்துச்சு முன்னாடி கலரில் வரப்போகுது, வந்த பிறகு கேட்டால் அப்போ தான் அம்மன் தான் சொல்லுவான். ஒவ்வொரு இசுவும் கலரில் வரணுமான்னு கேட்டால் அம்மன் தான் சொல்லுவான். இது பெரிய பாயிண்ட். சரி வாங்க, கலரில் வர்ற மேட்ரு என்ன, உணர்வுல நீங்கள் கலர்ல வெளியிட வேண்டும் என்று முடிவு செய்த நேரத்தில் எவ்வளவு இருப்பு இருக்குன்னு சுலைமா ஆச்சார்ட நான் கேட்கிறேன். 60,000 ரூபாய் இருக்குங்கிறார். உணர்வுல மொத்த இருப்பு எவ்வளவுங்க? 60,000 ரூபாய். எத்தனை பேருக்கு சந்தாக்கள் அனுப்ப வேண்டி இருக்கிறது, பணம் இல்லாம வச்சிருக்கிறீங்க. அப்ப கலர்ல போடணும்னு என்கிட்ட கேட்கும் பொழுது நான் சொல்றேன், கலர்ல போடுறா இருந்தா அதுக்கு 16 ரூபாய் கூடுதலா செலவாகும், 16,000 ரூபாய். அதே காசுக்கு விற்க போறோம், நஷ்டப்படும். கூட காசுக்கு வித்தா கூட நஷ்டப்படும், அந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கு ரேட்ல. அதனால என்ன பண்ணோம், கலர்ல போட்டா பட்ஜெட்ல இல்ல, பணம் இருந்தா கலர்ல போடுறதுக்கு நம்ம மறுத்துருக்க மாட்டோம், பட்ஜெட் இல்லைன்னு சொல்றோம். இல்ல அந்த ஒரு எஸ்டி கார்கோ காரங்க வந்து அதை ஏத்துக்கிட்டாங்க, யாரோ ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க, ஏத்துக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் போடுங்கன்ட்டேன், கலர்ல வந்துச்சு. இதுல என்ன தவறுகின்றீங்க, ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் கலர்ல வர்றது பிடிக்கவில்லை. ஒரே ஒரு ஆளுக்கு கலர்ல வர்றது பிடிக்கலன்னா 4 நாள் டிவியில பாக்கர் போட்டார, இந்த ஒரே ஒரு ஆள் நிகழ்ச்சியை ரத்து பண்ணிவிட்டு நான் பாக்கத்தை ஃபைட் பண்ணிருப்பேன். பாக்கரு நீங்க மார்க் நிகழ்ச்சி தான் போடுறது, என்ன வந்து நீங்க என்னை வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் போட்டீங்கன்னா நம்ம இனிமேல் நமக்கு சரிப்பட்டு வர நான் சொல்லிட்டு பண்ணல. அவரும் இப்ப நம்மளோட இருக்காரு, அவருக்கு அந்த என்ன தானே இருக்கு, கலர்ல போடக்கூடாது, அவரும் போட்டிருக்க மாட்டார்ல. 4 நாள் அந்த பேரணிய நீங்க ஒரு 20 படம் போட்டிருப்பீங்களா கலர்ல, அவர் 20 லட்சம் படத்துக்கு சமமா போட்டார். 4 நாளும் உங்கள்ட்ட காசு வாங்கல, அதுக்கு விளம்பரம் பண்ணார, அதுக்கு நீங்க தாம முகாலும் காசு கொடுக்கணும். அந்த மனுஷனுக்கு இந்த பேரணி வகையில மாத்திரம் 10 லட்சக்கணக்கான ரூபாய்கள் நீங்க கொடுக்க வேண்டி இருக்கிறது. கணக்கு போட்டா அல்லாவுக்கு அவர் எதுவும் வாங்கலது. பேரணிக்கு விளம்பரம் பண்ணாரு, பேரணியை பற்றி விளக்குற கூட்டத்தை 4 நாளைக்கு ஒளிபரப்பினாரு. பேரணி முடிஞ்ச பிறகு நினைஞ்சாரத அவர் வந்து அந்த பேரணி முழுசா கொண்டு வந்தாரு. நீங்கள் கூட ஜவாஹர்லாவுடைய உரையில எடிட் பண்ணி போட்டீங்க, உணர்வுல ஒரு வார்த்தையை கூட எடிட் பண்ணாமல் போட்டாரு. அது கலர் இல்லையா? உணர்வு சென்றடைகிற மக்களை விட அதிகமான மக்களை சென்றடையலையா? ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் விருப்பம் இல்லைன்னு அது மட்டும் இப்படி வந்துச்சு. உணர்வு செய்த தாக்கத்தை விட அதிகமான தாக்கத்தை செஞ்சது வந்து பாக்கருடைய வேலை தானே செஞ்சிச்சு. அவர் தானே கேமராவில் எடுத்தாரு, அவர் தானே ஷூட் பண்ணாரு, அவர் தானே சிடி ஆக்குறதுக்கு உதவியா இருந்தார் உங்களுக்கு. அதனால கலர்ல காசு இருந்தா போடுங்க. நஷ்டப்பட்டா 1 வருஷத்துக்கு பத்திரிகை வந்து என்னை கேட்பாங்க, காசு இல்லாம இருக்குது, அதுக்காக சொன்னேன். அடுத்து என்ன, உணர்வை என்னிடமிருந்து பறித்துக் கொண்டார்கள். எல்லாம் ரெக்கார்டு பேப்பர் கையெழுத்து வச்சு தானே பேசுறீங்க, முதல் அப்படி பேசுவோமா? உணர்வுடைய முதல் இதழ எடுங்க, கடைசி இதழ் வரைக்கும் எடுங்க.
இடையில எந்த இதழும் விட வேணாம். முதல் இதழில் இருந்து கடைசி இதழ் வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா எடிட்டர் இறை நேசன் தான் அதில் இருக்கும். இடையில ஒரு ஆள் ஜவாஹர்லா வந்து 1.5 வருஷம் மாறினார் இல்லை ரிக்கார்டில். எந்த ஒரு இஷ்யூலையாவது எடிட்டர் ஜவாஹர்லா என்று வந்திருக்குதா? ஜவாஹர்லா புனை பேர் வந்திருக்குதா? என்ன எடுக்கிறவங்கள்ட்ட எடுக்கிறது இறைநேசன் தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ எடிட்டர் இறைநேசன், இறைநேசன் தான் எடிட்டர் அதில் போடப்பட்டிருக்கிறது. அது இன்னைக்கு வரைக்கும் மாற்றம் செய்யப்படவே இல்லை. அப்படிங்கும் பொழுது உணர்வு நான் தான் எடிட்டராக இருந்தேன் பறித்துக் கொண்டார்கள்னா எங்க போன்ற இருந்து செஞ்சிருக்க என்ன மனிட்டில் தான் கையெழுத்து இருக்குதா? உங்கள்ட்ட கமிட்டியில் கூட ஒப்படைச்சிருக்கா ஆதாரம் வச்சுக்கிறீங்களா? ஏற்கனவே இருந்த எடிட்டர் ரிசைன் பண்ணிட்டு உங்களை எடிட்டராக நியமிச்சதுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்லை. பப்ளிஷர் வெளியிடுபவர் ஜெயினுலாபதின் இருக்கு உணர்வுல. ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் பேர் தான் இருக்கும். 1 வருஷமா பி அன்வர் பாஷான்னு மாற்றப்பட்டிருக்கிறது. 1 வருஷமா அன்வர் பாஷா பப்ளிஷர்னு வரும். அன்வர் பாஷா இப்போ நம்ம கூட தான் இருக்கிறாரு. இப்போ செக்ரட்டரியா இருக்கார் ட்ரஸ்ட்ல. உணர்வுக்கு பப்ளிஷராக இருக்கிறாரு. பப்ளிஷராகவும் நீங்க இருக்கல. பப்ளிஷராகவும் 1 வருஷம் அன்வர் பாஷா இருக்கிறாரு. மற்ற காலமெல்லாம் நான் தான் இருந்துகிட்டு இருக்கிறேன். அப்போ உணர்வுடைய ஆசிரியராகவும் நீங்கள் இல்லை, நான் தான் இருக்கிறேன். உணர்வுடைய வெளியீட்டாளராகவும் நான் தான் இருக்கிறேன். உணர்வை நடத்தக்கூடிய முஸ்லீம் மீடியா ட்ரஸ்டுடைய சேர்மனாகவும் நான் தான் இருக்கிறேன். அதனுடைய செக்ரட்டரியா அன்வர் பாஷா இருக்கிறாரு. அதனுடைய பொருளாளராக எல்லாம் சேர்க்க இருக்கிறாரு. நாங்கள்லாம் இப்போ ஒன்றா தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். இதில் உங்கள்கிட்ட எப்போ இருந்து எப்போ கைப்பற்றணும்? பேப்பர் கையெழுத்தை வெளியிட முடியுமான்னு கேட்கறதுக்கா இந்த கேள்வி? அனைவரும் போட்ட கையெழுத்தை காட்ட இயலுமான்னு கேட்குறீங்கல்ல. அதாவதுங்க 22ஆம் தேதிக்குள் அனைவரிடம் கையெழுத்து பெற்று தர்றேன்னு எழுதி தந்துவிட்டு கையெழுத்தும் போட்டு தராம அனைவரின் கையெழுத்தை காட்ட இயலுமா அப்படின்னு இந்த பேப்பரில் எழுதுனதை வைத்துக்கொண்டு பேசுறீங்களே, நான் உங்கள்கிட்ட சவால் விடுறேன். 1.5 வருஷமா நீங்க எடிட்டரா இருந்தீங்க என்பதற்கான ஆவணத்தை வெளியிட இயலுமா? நான் தான் 1.5 வருஷமா எடிட்டரா இருந்தேன் அப்படி ரிக்கார்டு வெளியிட இயலுமா? எடிட்டரா இருப்பதற்கான சான்று உங்களுக்கு காட்ட இயலுமா? அது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கவர்மெண்ட்ல கொடுத்த அப்ளை பண்ண காப்பியை காட்ட இயலுமா? எழுதி கொடுத்த பேப்பரை கொண்டாந்து காட்ட இயலுமா? அப்ப 1.5 வருஷமா எடிட்டரா இருக்கிற நீங்க நிரூபிக்கணும் எழுத்து மூலமா. ஒரு காலத்தில் எடிட்டரா இருந்தது இல்லை. உணர்வுல எடுத்து பார்த்து யார் வேணாலும் பார்த்துக் கொள்ளலாம். ஏன் இதை சொல்றேன்னா எழுத்து தான் நீங்க பேசுறீங்க. எழுத்துக்காக எழுத்து என்ன யதார்த்தம்? நான் சில புக் எழுத வேண்டி இருந்துச்சுங்க. தற்காலிகமா அந்த வேலை இருக்கிற நீங்க கொஞ்ச நாள் பாத்துக்கிறீங்கன்னு ஒரு ஆள்கிட்ட ஒப்படைக்கிறேன். அலாவது கொஞ்ச நாள் ஒப்படைச்சேன். அவர் கொஞ்ச நாள் பார்த்தாரு, இவர் கொஞ்ச நாள் பார்த்தாரு. என் வேலை முடிஞ்சு நான் வந்து எடுத்துக்கிறேன். இதான தவிர ஓரளவு நானா கொடுத்த வாய் வழியா சொன்னது. நீங்க எழுத்து உங்களை எடிட்டரா நியமிக்கவெல்லாம் கிடையாது. ஒரு உதவி செய்யறதுக்காக வேண்டி கொஞ்ச நாள் பாத்துக்கிறீங்கன்னு சொன்னா உடனே நீங்க தான் எடிட்டர் ஆயிடுறதா? இதான் அதில் நடப்பு. ஒற்றுமையிலிருந்து என்னை நீக்கிட்டாங்க. யார் நீக்கினது? நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஒரு இயக்கத்தினுடைய இன்னைக்கு தமுக தலைவராக இருக்கணும். முஸ்லீம் மீடியா ட்ரஸ்ட்டுக்கு அவர் தானே செக்ரட்டரி. உணர்வுக்கு அவர் தானே பப்ளிஷர். பப்ளிஷர் வந்து தனக்கு கீழே வேலை பார்க்கறவர்கிட்ட வழக்கம் கேட்ட நோட்டீஸ் அனுப்பினா தப்பாது. நீங்க வாணியம்பாடி காலேஜில் வந்து பணியாற்றுறீங்க, உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்கன்னா நான் தமுக தலைவர் எனக்கு நோட்டீஸ் அனுப்பலாமான்னு கேட்பீங்களா? நீங்க ஒற்றுமையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதில் பணியாற்றுகிறீர்கள். அன்வர் பாஷா பப்ளிஷரா இருக்கிறார். அன்வர் பாஷா கேட்கிறாரு எதுக்கு அட்டையில வந்து மாற்றம் செஞ்சீங்க, வாரம் விட்டு வாரம்ன்றதை இருந்து எதுக்கு நீக்கினீங்கன்னு கேட்கிறாரு. இதுக்கு பொதுக்குழு கூட்டிட்டு விளக்கம் சொல்லிக்கிட்டு தெரியுறீங்க. நீங்க செயற்குழு கூட்டி சம்பந்தப்பட்டவனு எழுத்துல இருந்து விளக்கத்தை கொடுங்களேன், கொடுத்தா பிரச்சனை முடிஞ்சு போயிருக்குமே. பின்னாடி இருக்குது, முன்னாடி இருக்கு, இந்த பாருங்க வாரம் விட்டு வாரம் இருக்குன்னு காட்டுறீங்களே, அதை ஏன் பதிலா சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன நீங்க நினைக்கிறீங்க? நான் யாருக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டவன் இல்லை. அதான் அதுக்கு அர்த்தம். ஒரு பப்ளிஷர் விளக்கம் கேட்டாருன்னா விளக்கம் நீங்க இந்த மாதிரி எழுதிருந்தீங்க, இந்த அந்த நோக்கம் இல்லை, இந்த இருக்கு இந்த இருக்குன்னு சொல்றது ஒரு நல்ல நேர்மையானவனுக்கு அழகு. விளக்கம் கேட்கிற உரிமை அவருக்கு இல்லைங்கிறீங்களா? தமுக தலைவர் என்ற முறையில் நீங்க விளக்கம் கேட்டு லுகாவுக்கு நோட்டீஸ் அனுப்புவீங்க, சம்சூர் லுகாவுக்கு. உங்க மீது நீங்க ஒரு தப்பு செஞ்சிட்டீங்க, உங்களை நிர்வகிக்கக்கூடிய ஒருத்தர், முஸ்லீம் விளையாட்டு நிர்வகிக்கக்கூடிய ஒருத்தர் கேள்வி கேட்டாருன்னா பொதுமக்களை கூட்டி அழுவீங்களா? பதில் சொல்லுங்க. பதில் நீங்க சொல்லாதனால நீங்க தன்னால விலகிட்டீங்க. பதில் சொல்லி இருந்தால் பதில ஏத்திருப்பாங்க, ஏதாவது முடிவு எடுத்திருப்பாங்க. உங்கள்ட்ட ரிப்ளை வரல. ஒற்றுமையிலிருந்து உங்களை நீக்கல, நீக்கல் விளக்கம் தான் கேட்டாங்க. அந்த டைம் கடந்து போனதுனால இப்ப அதனால நீங்க இல்லாம போயிட்டீங்களே தவிர